எல்லாத்துலயும் ஒரு பொய் நரேட்டிவ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்கள் இதுக்கு மேல ஏமாற மாட்டாங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அமலூர் போவநாதன், இப்போ நீட்டை உடைக்கும் சாவி திமுக அரசுன்னு சொல்றாங்க, இவர்கள் செய்யக்கூடிய முயற்சியும் அதற்கான பலன் எந்த அளவுக்கு வரும்னு நீங்க பாக்குறீங்க? இந்த நீட்டை எதிர்த்த போராட்டம் இயக்கம் வந்து அதுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரி, இவங்களுக்கு மருத்துவ கல்வி கடந்த 50 வருடங்களாக எப்படி எப்படிலாம் இவால்வ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க சொல்கிற எல்லா மெத்தடையும் அவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு தான் அதெல்லாம் நடக்கலன்னு வந்தாங்க. ஒரு பீரியடில் இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூக்கு அப்புறம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு 7-8 வருஷம் பொறுத்து அதை அசஸ் பண்ணி, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால பாதகங்கள் தான் நிறைய, சாதகங்கள் இல்லைன்னு சொல்லி தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்தாங்க. ஸோ நீங்கள் திருப்பி போய் இப்போ வந்து சக்கரத்தை கண்டுபிடிக்க வேண்டாம். யூ நீட் நாட் ரீஇன்வென்ட் த வீல். இந்த நீட் வந்து நீங்கள் பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, அவர்கள் கொண்டு வந்தது என்னென்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மருத்துவக் கல்லூரியினுடைய ஸ்டாண்டர்டை கீப் அப் பண்ணணும். ரெண்டாவது, கேபிடேஷன் ஃபீஸ், அதாவது ஃபீஸை ஒழிக்கணும். கடந்த பல வருடங்களாக பார்த்தா இது ரெண்டுமே நடக்கலை. சார் சொன்னார் எப்படி மார்க்கு என்ன நிலையில் இருக்குன்னு. இன்றைக்கி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் எப்படி இருக்குன்னு மேடம் கூட தெரியும். ஒரு மெடிக்கல் காலேஜில், கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் எம்எஸ் ஆர்த்தோக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபா பெர் இயருக்கு ஃபீஸு. ஒரு வருஷத்துக்கு 1.75 lakhs எதை தான் ஆகுது 3 வருஷத்துக்கு. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஆகுது தெரியுமா? இது கண்ணெதிர்க்கு எல்லாருக்கும் தெரியும், 60 லட்சம் பெர் இயர். 60,000 எங்கே இருக்குது? 60 லட்சம் இருக்குது. கண்ணெதிர்க்கு இதை நடக்குது. இதை பாஜக ஏதாவது தடுத்தாங்களா? அவங்க அவங்க கையில் இருக்காது, அவங்களால பண்ண முடியும். நீங்க பெட்ரோல் ஒரு கடையில் 100 ரூபாய், இன்னொரு கடையில் 1,000 ரூபாய் வித்தா தமிழ்நாடு என்ன ஆகும், அல்லது இந்தியா என்ன ஆகும்? ஆனா இதை ஏன் நீங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க பெர்மிட் பண்ண பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயே ஒரு காலேஜில் 60,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க, ஒரு காலேஜில் 60 லட்சம் வாங்குறாங்க. உங்க கண்ணு எதற்கு நடக்குது? இதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை, இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாங்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளுது, தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க? அதுவே முதல்ல தவறு தான். உச்சநீதிமன்றம் எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தானே உத்தரவு போட்டாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவுலையும் இது இருக்குது, நீதிபதி சொன்னார். உண்மை, எல்லா மாநிலத்துக்கும் இருக்கும்போது ஏன் தமிழ்நாடு மட்டும் தனியாக கேட்குறாங்கன்ற வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. உண்மை, அதுதான் அவங்களும் கேட்குறாங்க. உண்மை, டெமோக்ரஸின்றது நீங்கள் சொன்ன மாதிரி பன்முகத்தன்மை வாய்ந்தது. ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சர்ஸ் உண்டு, ஒரு யூனிக் கல்ச்சர் உண்டு, ஒரு யூனிக் ட்ரெடிஷன் உண்டு. உங்களுக்கு என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்குறேன்னா, கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் விதிகளை தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் எஜுகேஷன் வந்து மீறுச்சா? அவங்களுக்கு நினச்சவங்களுக்கு கூப்பிட்டு சீட் கொடுத்துட்டு இருந்தாங்களா? நீட் வரதுக்கு முன்னாடி நீ வா, நீ சேர்ந்துக்கோ, நீ எம்எம்சியில் சேர்ந்துக்கோ, நீ ஸ்டான்லியில் சேர்ந்துக்கோ, அப்படியே சீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு முறை இருந்தது இல்லையா? அந்த முறை மக்களால் ஏற்கப்பட்ட முறையாக தானே இருந்தது. அந்த முறையை யார் மாற்றணும், ஏன் மாற்றணும், மாற்றினதுனால வந்த விளைவுகள் என்ன? இப்படி பாருங்கள், அந்த முறைன்றதே நான் சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்காக இவால்வ்டு முறை. அதற்கு மேலே நீங்கள் போனால் அதை விட நல்ல பெட்டர் இவால்வ்டு முறையாக போனோம். ஆனால் நீங்கள் எதை கொண்டு வந்தீங்க? திருப்பி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கொண்டு வந்தீங்க. ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் தான் போனீங்க. ஒன்றாவது, ரெண்டாவது, அதை யாரையாவது கலந்து ஆலோசிச்சா பண்ணீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கேட்டோம்னு சொன்னீங்க. அப்போயே தமிழ்நாடு வந்து எங்களுக்கு விலக்கு வேணும்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 230 MLAக்கள் 2 தடவை வந்து அவர்கள் ஒரு மசோதாவை அனுப்புகிறாங்கன்னா அதுதானே தமிழ்நாட்டினுடைய ஸ்பிரிட்டு, இதுதானே டெமோக்ரஸி? அவங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கேட்கலையே, எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் மெடிக்கல் அட்மிஷன் நடத்தோம் சொல்லியே. அவங்க ஒரு வெல் டிஃபைன்டு மெடிக்கல் எஜுகேஷன் பாலிசி வச்சிருந்தாங்க. இல்லை, அந்த மசோதாவை ஆளுநர் முதல் முறை திருப்பி அனுப்பும் போது சில வார்த்தைகள் குறிப்பிட்டிருந்தார். காமாலை கண் கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது, நீதிபதி ஏ கே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு, நீட்னால பல கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அப்போ இதை எப்படி அனுமதிக்க முடியும், ஆளுநர் திருப்பி அனுப்பினார்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? திருப்பி நான் சொல்கிறேன், அந்த மசோதா மருத்துவக் கல்லூரி அதனுடைய கொள்கைகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கேபினட்டும் முதலமைச்சரும் தான் பொறுப்பு. கவர்னர் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லிச்சு கவர்னர் பற்றி. ஒன்று, யூ ஆர் எ டிட்டுலர் ஹெட் வித் நோ அத்தாரிட்டி. அவருக்கு அத்தாரிட்டி இல்லை. ரெண்டாவது, யூ ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒரு அப்பாயின்மெண்ட் போஸ்ட். இப்போ நான் கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்பாயிண்ட் ஆகிறேன்னு வைங்களேன், அது ஒரு அப்பாயின்மெண்ட் போஸ்ட். அப்பாயின்ட் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். இதுவும் ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட் பை பிரசிடென்ட். எந்த உலகத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பாயிண்டட் அத்தாரிட்டி வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டை சூப்பர் சீட் பண்ண முடியாது. அது ஜனநாயகத்தில் அது ரொம்ப முரணான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அந்த முடிவு அப்படியே தப்பாக இருந்தாலும்
அதனுடைய விளைவுகளை வந்து அந்த அரசாங்கம் தான் சந்திக்கும். கவர்னர் சந்திக்க போறதில்ல. கவர்னருடைய வேலை வந்து அந்த மசோதாவை மேல அனுப்புங்க இல்ல கீழே அனுப்புங்க, அந்த மசோதால உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க. அந்த நீட்டுங்கிறது அரசியலுக்குள்ள மாட்டிக்கிறீசா? ஒரு பக்கம் திமுக வந்து முதல் கையெழுத்துல நீட் விளக்குன்னு சொன்னாங்க, அதை அவங்களால செய்ய முடியல, அதனாலதான் அது நெருக்கடினால கையெழுத்து இயக்கம் வாகன பேரணி வரைக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு இது பாசிட்டிவா போய் முடியுது, அரசியலுக்குள்ள வருதா? இது அரசியல ஒரு பக்கம் வைங்க. இப்ப திமுக அரசே ஒரு அரசாங்கத்துக்கு என்னென்ன வழி இருக்கும்? ஒன்னு கோர்ட்டுக்கு போலாம், இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூட் வழியா பிரசிடென்ட்டுக்கு போலாம், மூணாவது நேரடியாக மக்கள் கிட்ட போகலாம். எனக்கு தெரிஞ்ச உலகத்தின் மிகப்பெரிய மாறுதல்லாம் வந்து கடைக்கோடி மனுஷகிட்ட தான் வந்திருக்கு, ஒரு மனிதர்கிட்ட தான் வந்து. ஆகவே இவர்கள் வந்து மக்கள்கிட்ட போகிறது மிகச்சரியான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள்கிட்ட போகட்டும், கிராம கிராமமாக போகட்டும், கையெழுத்து வாங்கட்டும், கையெழுத்து இயக்கங்கள் நடத்திட்டோம், மூணு ஃப்ரண்ட்லேயும் உங்களுடைய பேட்டில் வந்து கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் யார் என்ன குறை சொல்ல முடியும்? மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல, உங்களால பண்ண முடியல, மக்கள் இயக்கமா மாத்திரம் சொல்லி அதை வந்து திசை திருப்புறீங்கன்னு கேக்குறாங்க. மக்கள் தான் எல்லா முடிவையும் தீர்மானிப்பார்கள், மக்கள் தான் தீர்மானிக்கார்கள், மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஓகே, நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது. நீதிமன்றம் வந்து கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ண முடியும், கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வயலேஷன் தான் சுட்டி காட்ட முடியும். ஆனால் நீதிமன்றம் வந்து சட்டங்களை உருவாக்க முடியாது. சட்டங்களை உருவாக்குறது சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் தான். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வெல்லும் சொல் தொடரும். அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம், நாள்தோறும் பிற்பகல் 1:30 மாலை 4:30 மற்றும் இரவு 10 உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11:00. 60 இடைநில்லா செய்திகள், 1 தொகுப்புகளின் அணிவகுப்பு, சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 உங்கள் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம், தர்ம யுத்தம் 2.0 தொடங்குறாங்கறாரு, ஒட்டுமொத்த நாளின் 1 நேர முகம், கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படல.